கலஞ்சிய மேல ஆக்சன் நடக்க போற ஆம்பளை யாரா? ஐயா தாங்க. கலஞ்சியம், நீ உருட்டுறதுக்கும் மிரட்டுறதுக்கும் நான் உன் வீட்டு வேலைக்காரன் கிடையாது, போலீஸ்காரன். நீ மேல ஆக்சன் எடுக்க போற ஆம்பளை யாருன்னு கேட்டல, அது நான் தான். ஒரு போலீஸ்கார என் மேலேயே நடவடிக்கை எடுக்கிறேன்னா அவனையும் வெட்டிட்டு அரசு முத்து. ஐயா, அந்த அருவாளை என்கிட்ட கொடுங்கய்யா. நீங்க செஞ்ச குழப்பலையை ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். அரசமுத்து, நீ மட்டும் உன் எம்எல்ஏ வேலையை ஒழுங்கா பார்த்திருந்தீங்கன்னா இந்த பசங்களுக்கெல்லாம் இவ்வளவு தைரியம் வந்திருக்குமா? மறுபடியும் என் மேல எல்லாருக்கும் பயம் வரணும்னா இந்த தொகுதியில இடைத்தேர்தல் நடக்கணும். இந்த தொகுதியில இடைத்தேர்தல் நடக்கணும்னா உன் போட்டோவுக்கு சவுண்ட்னா என்னன்னு தெரியணும்டா.
அதனாலதான் கையில துப்பாக்கிய வச்சுக்கிட்டு உன்னை இவ்வளவு தூரம் நான் துரத்திட்டு வந்தேன். இப்ப சாவு பயம் தெரியுதுல்ல? தெரியுது தெரியுது. ஏ பேனாமணி, இனிமே நீ புடிச்சு எழுதுற பேனா இருக்கும், ஆனா நீ இருக்க மாட்டேன். புரியல? களஞ்சியத்தை பத்தி பத்திரிக்கை தப்பா எழுதி போலீஸுக்கும் பொலிட்டீஷியனுக்கும் தங்கல் கொடுவேன். களஞ்சியத்துக்கு பிடிச்சது தான் தஞ்சாவூர் நடக்கும், பிடிக்காதது நடக்காதுரா. பிடிக்க நெல்லுமண்டி பஞ்சாயத்து பிரச்சனையில முன்விரோதம் காரணமா பப்ளிக்கா வச்சு வீராசாமியை வெட்டியிருக்காரு களஞ்சியம். இந்த கொலைய நேரில் பார்த்த வீராசாமியோட தம்பி மகன் சண்முகம் களஞ்சியம் மேல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்சன் எடுத்த இன்ஸ்பெக்டர் ராபின ஸ்டேஷனுக்குள்ளே புகுந்து வெட்டியிருக்காரு களஞ்சியம். இந்த கொலைகளுக்கு தனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு லோக்கல் எம்எல்ஏ அரச முத்தையும் சீட்டு கிளப்ல போய் துண்டு துண்டா வெட்டியிருக்காரு. இத்தனை கொலைகளுக்கு காரணம் களஞ்சியம் தான் கவர் ஸ்டோரி எழுதின பேனாமணிய களஞ்சியத்தோட ரைட் ஹேண்ட் கொடுவா வீரபாண்டி ஆத்தங்கரையில வச்சு சுட்டு தள்ளி இருக்கான். இத்தனை கொலைகள் நடந்ததுக்கு அப்புறமும் களஞ்சியத்தையும் அவர சாந்தவங்களையும் சந்தேகத்தின் பேர்ல கூட கைது பண்ண முடியலையே சார். களஞ்சியம் மேல ஆக்சன் எடுத்ததாலதான் இத்தனை கொலைகளும் நடந்திருக்கு. இதுக்கு மேலேயே உங்களை மாதிரி அவசரப்படுறவங்க சாகாம இருக்கணும் தான் களஞ்சிய மேல ஆக்சன் எடுக்காம இருக்க. எதையாவது சொல்லி நம்மளா பண்ணிடுறோம், இதுக்கு ஒரு முடிவு கட்டுற. என் பேரு கொடுவா. தெரியும், தஞ்சாவூர்ல களஞ்சியத்துக்கு பிடிச்சது தான் நடக்கும், பிடிக்காதது நடக்காது. களஞ்சியத்துக்கு விருப்பமில்லாத புதுசா கட்ட போற ஸ்டீல் ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான நீ கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன். கொடுக்க கூடாது. சரிங்க, பார்த்து நடந்துக்க. என்ன விஷயம் சார்? தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு அஞ்சாறு பேர் குடும்பத்தோட ஏத்திட்டு போனேன் சார். அவங்க கோயிலுக்கு போற அவசரத்துல ஒரு பைய விட்டுட்டு போயிட்டாங்க சார். பைய எடுத்து பார்த்தா அவ்வளவும் பணம். உடனே கோயில் பூரா தேடி பார்த்தேன், அவங்க கிடைக்கல. பணத்தை தொலைச்சவங்க வந்து கேட்டா கொடுத்துருங்க சார். உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதாலதான் மகாத்மா காந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரத்திலையும் மனித நேயத்திலையும் மக்கள் இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். லைஃப்ல நீ ரொம்ப நல்லா இருப்ப. ரொம்ப நன்றி சார். தஞ்சாவூர் எஸ்பி கார் டிரைவர் கொம்பு தேவனுக்கு பாராட்டு.
காரில் தவறிவிட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் காவல்துறையிடம் ஒப்படைப்பு. அண்ணா ராசா, ஐயோ என் பிள்ளை எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கான். 3 லட்சம் ரூபாய் யாராவது திருப்பி தருவாங்களா? சாமி, அந்த பணத்தை தொலைச்சவங்களுக்கு எப்படியாவது கிடைக்க நீதான் ஒரு வழி காட்டணும்பா. அண்ணா இன்னைக்கு வேணா பாரு, ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னை பத்தி தான் பேச போறாங்க. கும்பு, நீ வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பா. இத பெத்த அப்பனா உனக்கு சொல்லல, உன்னோட நல்ல நண்பனா இத சொல்றேன். மனிதநாயகம் தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவனையும் அவங்க அப்பாவையும் நம்ம பசங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. உள்ள வர சொல்ல. ஐயா அவங்களை உள்ள வர சொன்னாங்க. யோ ராமசாமி, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். என் கூட படிச்சவன், பள்ளிக்கூடத்து சிநேகிதன். உட்காரு. அட நம்ம வீடுதான், உட்காரு உட்காரு உட்காரு. அப்பாடா, உன்னை பார்த்தாலே அந்த அரடவு சிற ஆத்திச்சுடியா என் ஞாபகத்துக்கு வருது. என்னோட பள்ளிக்கூடத்து சிநேகிதன் இல்லையா நீ? அன்னையில இருந்து இன்னைக்கு வரையில ஒரே மாதிரி வாழ்க்கை முறை உங்ககிட்ட. வாழ்க்கையெல்லாம் எப்படி எப்படியோ மாறி போச்சு ராமசாமி. ஓ வாழ்க்கை ஒரு மாதிரி போயிடுச்சு, என் வாழ்க்கை இன்னொரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. கலைஞ்சியம், உன் பசங்க சம்பந்தப்பட்ட விஷயம்னு என் பையனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அந்த இன்ஜினியர் ஆஸ்பத்திரியில சேர்த்துக்க மாட்டான். தப்பா எடுத்துக்காத கலைஞ்சியம். அதை விடு ராமசாமி, உன் பையனை லோக்கல் ஸ்டேஷன்ல போய் ஒரு கையெழுத்து போட்டுட்டு வர சொல்லு. கொடுவா ஐயா, கூட கூட்டிட்டு போய் பாத்துக்க. சரிங்க ஐயா. Thank you.
ரெயின் சவாரி முடிச்சிட்டு வரப்ப அந்த இன்ஜினியர் பாலசேகர ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தான். நீ தான் கொண்டு வந்து சேர்த்து எஃப்ஐஆர் ரெடி பண்ண போறோம். வந்து கையெழுத்து போடுற என்ன வா, இதுல ஒரு கையெழுத்து போடு. டேய் போடு. களஞ்சி ஐயா ஆசீர்வாதத்தால நடந்த இடைத்தேர்தல்ல அண்ண போஸ்டா எம்எல்ஏ ஆயிட்ட. முத்துக்காளி, நீ சொன்ன மாதிரியே எல்லாம் ஐயாவோட ஆசீர்வாதம் தான். அதுக்கு அன்பளிப்பா தஞ்சாவூருக்குள்ள புதுசா கட்ட போற ஸ்டீல் ஃபேக்டரியோட லேண்டையும் அதனுடைய அப்ரூவ் பிளானையும் ஐயா கிட்டே கொடுத்தலாம் இருக்கேன். அந்த ஸ்டீல் ஃபேக்டரிய ஐயா கேட்டும் கொடுக்காததால யாரோ என்ஜினியர் கூட நம்ம குடுவா போட்டானே. அதனாலதான் ஸ்டீல் ஃபேக்டரி ஓனர் தங்கதுரைய மிரட்டி இங்க வர சொல்லியிருக்கேன். ஐயாவை சந்தோஷப்படுத்துறதுதான் நம்ம வேலை. அண்ணே வணக்கண்ணே. வா தங்கதுரை உட்காரு. இருக்கட்டே. பரவாயில்ல உட்காரியா. களஞ்சியா ஐயாவை பகைச்சிட்டது தப்புதான். நீங்க சொன்னபடி லேண்ட் டாக்குமெண்ட்ஸையும் அந்த கம்பெனி ஒரிஜினல் பிளானையும் கொண்டு வந்திருக்கேன். ஐயா கிட்ட சொல்லி நீங்க தான் என் உசுரை எப்படியாவது காப்பாத்தணும். பயப்படாத தங்கதுரை, நானும் எஸ்பி இருக்கும்ல, பாத்துக்கிறோம். வரேன் சார். என்ன எஸ்பி, தஞ்சாவூர் கோபுரத்தை கூட கட்டி போடலாம் போல 5 ரூபா ஆட்டத்தை ஜெயிக்க முடியலடா. 5 ரூபா காசுக்காக தஞ்சாவூர் கோபுரத்தை கம்பெனி கோபுரியாடா. சீக்கிரமா ஆட்டத்தை முடிங்க, வெளியே போனே. இந்த அடிச்சிட்டோம்ல கஞ்சி கூட வழியில அமுட்டு காசையும் புடிங்க விட்டானேடா. சரி அடுத்த அடுத்த போடு. ஏ கொடு வாங்கப்பா. ஆம்பளை நாய் எங்க போயிருக்கும் என் வெளிச்சத்தில் வேலா.
கொள்ளு ஆயக்கலை, பள்ளி கொள்ளு பாரிவளை, கட்டிலறைக்கு நமூச்சி தொட்டு தொட்டு விளையாடு. இச்சை நூறு கடை கொடுக்க ஆமுதலை நான் விரிக்க, உள்ளிமானை சிட்டையாட வீடனாக வந்துவிடு. ஆகாயத்து சூரிய எடுத்து போடு எடுத்து போடு. ஏ கதை வராயா, நல்லா அழுத்தி பிடியா. சரிங்க, மூட்டையை பார்த்து போடு, ஜாக்கிரதையா போடுப்பா. அல்ல வாக்கும்பு, என்னப்பா உங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டாளா? 10 மணி ஆச்சுப்பா. இது சீசன் இல்லையாப்பா, ராத்திரி பகலா மில்ல ஓட்டினாதான் முதல் நாள் 4 காசு பார்க்க முடியும். சரி நீ போ, நான் பின்னாடியே வரேன். எனக்காக யாரும் சாப்பிட மறக்க வேண்டாம், தங்கச்சி எல்லாம் சாப்பிட்டு தூங்க சொல்லு. சரிப்பா. தம்பி, நீ என் மார்பில் தூக்கி வளர்த்த பிள்ளைனாலும் இது மன சம்பந்தப்பட்ட விஷயம்ப்பா, நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத. அப்பா சொன்னதை புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். சிவகாமி நம்ம வீட்டு பிள்ளைப்பா, அப்பாவுக்காக நாளைக்கு நீ போய் அவளை பார்க்கணும், அவசியம் பார்க்கணும்ப்பா. ஏய் சிவகாமி, உன் தண்டனக்க வந்திருக்காண்டி. அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? பேரு ஈஸ்வரி, உன்னை விட அழகா இருப்பா. ஐயர் பொண்ணு. ஈஸ்வரி, ஆத்துல துணி கருகிறாப்புல ஸ்மெல் வர்றது என்னன்னு பார்க்க கூடாதா? நான் சொல்றது நோக்கு கேக்குறதா இல்லையா? என்னடி பண்ணிட்டு இருக்க ஈஷு? அச்சோ, நான் எல்லாம் தீ பிடிக்கிறதுடி, என்னடி இது? பகவானே ஈஷு, என்னடி? அச்சோ அச்சோ, பகவானே நோக்கு நெஞ்சு எடுத்து ரொம்ப ஜாஸ்திடி. ஏமா
பதட்டப்படுற, நீக்கு ஒண்ணும் ஆகல. ஸ்மால் மிஸ்டேக், தாவணி தீபத்துல பட்டுடுது. தட்ஸ் ஆல். ஓடி போய் தாவணி மாத்திடுவோம். பகவானே, தெரியலையே நோக்கு. என்னடி ஆச்சு நோக்கு? எங்க நான் போய் தொலைஞ்சேன்? டாக்ஸி டிரைவர் அம்பி வந்தானான்னு பாக்க போனேன். ஏன் என்னாச்சு? கொலை நடக்கிறது தெரியுமா? நம்ம ஈஷோட தாவணி தீபத்துல விழுந்து எரிஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப பயந்துட்டேன்னா? நீ வேற, வீடு தீ பிடிச்சு எரிஞ்சாலே ஈஷு ஒத்தாளா நின்னு அதை அணைச்சிருவா. ஆஃப்டர் ஆல், தாவணி தீ பிடிச்சு எரிஞ்சதுக்கா இப்படி பதட்டப்படுற? இந்த ஆத்துல என் பேச்ச யாருமே கேட்க மாட்டேங்கிறான். மம்மி, இந்த ஆத்துல டேடி மட்டும்தான் உனக்கு பயப்படணும். நான் பயப்பட மாட்டேன். வர வர உனக்கு விளையாட்டு ஜாஸ்தியாண்டே போயிட்டு இருக்குடி. சின்ன பொண்ணுதானேடி, சும்மா என்ன? பாட்டு கிளாஸுக்கு வண்டி வந்தாச்சு, கிளம்பினி. ஓகே டாடி, பத்திரமா போயிட்டு வாமா. பை மா. பை. தினமும் ஈஸ்வரே காலையில் 6 மணிக்கு தஞ்சாவூர்லேருந்து திருவையாருக்கு பாட்டுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போவேன். திரும்ப கொண்டு வந்து வீட்டில் விடுவேன். ஈஸ்வரி யதார்த்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெல்கம், ப்ளீஸ் வாங்கோ, கூச்சப்படாதே, உள்ளே வாங்கோ. உள்ளே இருக்கிறவா எல்லாம் விஐபி தான், பாருங்க. என்னோட கொள்ளு தாத்தாவுக்கு தவசம் அவளோட ஆத்மா சாந்தி அடையணும்னா 7 பரதேசிகளுக்கு அன்னதானம் பண்ணணுங்கிறது ஐதீகம். 6 பேர் கிடைச்சிட்டா, ஒருத்தர் தான் ஷார்டேஜ். அதான் அவங்களை சாப்பாட்டுக்கு இன்வைட் பண்ண, தப்பா ஒன்றும் எடுத்துக்க மாட்டேளே. நாலு இடங்களுக்கு போகணும் எப்படி இல்லாத அந்த எப்படி? வாங்க சாமி, எதையும் சாதத்தையும் பார்த்துட்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, வந்து உட்காருங்க. பண்டாரம் பரதேசிகள்லாம் மாடர்னா மாறிட்டாங்க. அபிஷு தள்ளி உட்காரு. தள்ளியா? இங்கே இடிக்குது இல்ல, நேரம் காத்துக்கிட்டு இருக்குது. சாப்பிடுங்க, பசிக்குது. எல்லாரும் வஞ்சனை இல்லாம சாப்பிடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடணும். நன்னா சாப்பிடுங்க, என்னோட கொள்ளு தாத்தாவோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும்ல. ரொம்ப ஏத்தண்டி உங்களுக்கு. பெரியவாலா நல்லா சாப்பிடுங்க, எந்த குறையும் இருக்கப்படாது. ஈஸ்வரிக்கு எனக்குள்ள நட்பு அவளுக்கு நடந்த ஒரு தவறால காதலும் மாறிச்சு. பாட்டி 5 ரூபாய். எந்த பூமா? மல்லிப்பூ தான், 4 முழம் கொடுங்க. சரிம்மா. என்ன பாட்டி, கொஞ்சம் ஜாஸ்தியா போடுங்க. முழம் கரெக்டா போடுவோமா, குறையே இருக்காது. ஒரே மாதிரி வேலைதான்டா.
அண்ணே, பூக்கடையில ஒரு மல்கோ மாமிக்கு மச்சம் பார்த்தனே, அதுக்கு போய் அவ என்ன அசிட்டானே. நம்ம ஏரியால வந்து நம்ம கிட்டே வேலை காட்டுறவ யாரா? போய் பாரு. உங்க ஆள் அந்த பொண்ணு அடிச்ச தப்புதானே? தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே, அந்த பொண்ணுக்கு வெளி உலகம் தெரியாது. நான் வேணா அந்த பொண்ணுக்காக மன்னிப்பு கேட்கிறேன்னே. அண்ணே அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே சாரிண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே அண்ணே சாரிண்ணே. அண்ணே பேசி தீர்த்துக்கலாண்ணே. அண்ணே சாரிண்ணே. நீ சொல்றத பார்த்தா அந்த மாமி உனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனா இவன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். எதுக்கு இவாட்டெல்லாம் பேசிட்டு இருக்கா? அதனால மாமி இவனுக்கு கொடுத்தத இவன் உனக்கு கொடுப்பான். அப்படின்னா சொல்லு, இந்த டீல இப்பவே இப்பவே முடிச்சுக்கலாம். சரி. மாமி கிட்ட மச்ச பார்த்தப்போ அவன் ஒரு காடு காட்டல, அதுக்கு பதில் இந்த தியாகிக்கு ஒரு காடு காட்டுறான். வித்தியாசம் கிடையாது. என்ன மாமி, நாளையில இருந்து இந்த மாதிரி பாவட சட்டையில போட்டு வெளியே போக கூடாது? ஏன் மாமி? ஆடி மாசம் பறக்க போறதோ இல்லையோ, பாவாட ஆளா பறக்கிற அளவுக்கு காத்தடிக்கும்னு சொல்லுவா. நம்ம ஆத்துக்கார பாக்குற அழக அடுத்த ஆத்து ஆம்படையா பாக்க கூடாது. நீ ஏன் பத்திரமாத்து தங்க மாதிரி இருக்க? பாத்து போமா. இந்த காலத்து பிள்ளைகள் எங்க கேக்குறா? அதி
தீக்கொழி தீக்கொழி தீக்கொழி, தீ பிடிச்ச அந்த ஆத்து தீக்கொடி. ரெண்டு தாடி கைகள் பட்ட நின்னும் தாடி கோயில் மணி பூஜை தாண்டி அம்மனுக்கு நித்தம் தாண்டி தீக்கோழி 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 தீ பிடிச்ச அந்த இடம் தித்திக்கொடி தீக்கொழி தீக்கொழி தீக்கொழிடி நானும் ஈஸ்வரன் விரும்பினது நம்ம வீட்டுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு தெரியல. ஆனா ஈஸ்வரன் வீட்டுக்கு பிடிக்கல. வச்சிருந்த அத்தனை நம்பிக்கையும் தவிடுபொடியாச்சு. ஒரு அக்ரஹாரத்தை பொண்ணு ஒரு கார் டிரைவர் பின்னாடி சுத்திட்டு வரியே, நோக்கு தப்பா தெரியல? தெரியல. அடியே, பகவானுக்கு செய்யற நைவேத்தியத்துல பாய்சன் கலந்து இவளை சாவடிச்சிரு, என்னால தாங்க முடியல. எல்லாம் தலையெழுத்து ஏண்டி, இந்த ஆத்தோட நிம்மதியை கெடுத்துட்டியடி, வாடி. எங்களோட காதல ரெண்டு பேரோட குடும்ப சந்தோஷத்துக்காக பிரியறதா முடிவு பண்ணினோம். இப்போ ஈஸ்வரிக்கு கல்யாணம் ஆகி அவ பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டா. ஆனா நான் உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. என்னால அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுக்கணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நம்ம குடும்பத்துக்காக நான் ஏதாவது செய்யணும்னா நான் உனக்காக வாழணும் மாமா. அவன் வருவான் நினைக்கிறியா? நம்ம எத்தனை ஆம்பளைய பார்த்திருப்போம், எல்லாம் அந்த வயசும் உடம்பும் இருக்க வரைக்கும் தான் ஆசைப்படுவாங்க. இந்த மூணு நாள்ல நீ நாறுன்னு தெரியும்,
அவன் வரமாட்டான் பாரு. மனசுக்கும் உடம்புக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல, ஆனா என் குடும்பக்கு தெரியும், கண்டிப்பா வருவான். எனக்கு என்னமோ நம்பிக்கை. ஒரு பஞ்சாயத்து விஷயமா திருச்சி வரைக்கும் போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. போ போ. ஏய், என்ன தொந்தரவு பண்ணாதடி, நான் அஜித் கூட தண்டனக்கா பண்ண போறேன். ஏய், அவளுங்க என்னடி பண்ணிட்டு இருக்காளுங்க? அவங்க ஆல்ரெடி மன்மத ராசா கூட தண்டனக்கா பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் மாமா கூட தண்டனக்கா பண்ண. என்னாச்சு, ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வராம இங்க வந்திருக்க? பேசணும். ஹாஸ்டல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கவிதாக்கும் கண்ணனுக்கும் தண்டனக்கா, சுதாக்கும் சுரேஷ்க்கும் தண்டனக்கா. அப்போலாம் எனக்கு இந்த தண்டனக்கா வார்த்தையே பிடிக்காது. நீ என்கிட்ட உன்னை பத்தி ஒளிவு மறைவில்லாம எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால உனக்கும் எனக்கும் தண்டனக்கா ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. எல்லாம் வயசு திமிரில் அலையறீங்கடி. டேய், என்ன பாத்துக்கிட்டே இருக்கிற, சாப்பிடு. என் அம்மா கிட்ட நான் உறிஞ்சு குடிச்ச பாலை விட இந்த வீட்டுல நான் அள்ளி சாப்பிட்ட சோறு தான் அதிகம். என்னன்னு தெரியலையா, இப்பலாம் அடிக்கடி என்னுடைய பழைய நினைவுகள் மனசுல வந்து வலிக்குது. டேய், ஆத்தா கிட்ட குடிச்ச பாலையும் அள்ளி சாப்பிட்ட சாப்பாட்டையும் எப்பவுமே கணக்கு பார்க்க கூடாதுரா. அதாவது விசுவாசத்துல தான்டா காட்டணும். சரி சாப்பிடு, அவனுக்கு ஏதாவது எடுத்து வைமா. அப்படி என்னதாயா என்கிட்ட பார்த்த, இப்படி விழுந்து கிடக்குற? நான் என் அம்மாவை பார்த்தேன். என்னையா சொல்ற? ஒரு நல்ல பொண்ணை பார்த்த அம்மான்னு சொல்லலாம், என்ன பார்த்த அம்மான்னு சொல்ற? என் அம்மாவும் உன்ன மாதிரிதான். பாரதியும் வாண்டம் தூங்கிடுச்சாமா? ஆமாப்பா, தினமும் இப்படி அர்த்தராத்திரில கூட பிடிச்சிட்டு வர. அதுங்க பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க, காலகாலத்துல தூங்கிட்டாங்க. தம்பி, பா, சொந்தமா கார் வாங்கி விட்டுனா நம்ம குலதெய்வம் கொம்பு தேவசாமிக்கு கத்தி அடிச்சு வைக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். வண்டி வாங்கி 6-7 மாசம் ஆச்சுப்பா. ஆமாப்பா, கைமாத்து கடனை கூட வச்சுக்கலாம், கடவுளோட கடனை வச்சு கூடாது, சீக்கிரமா செஞ்சிரு. சரிம்மா. என்ன வேணும் தம்பி? எங்க குலதெய்வம் கொம்புதேவன் சாமி நேத்தி கடனுக்காக கத்தி அடிக்கலங்க. அடிச்சிடலாம் தம்பி, அட்வான்ஸ் இந்தாங்க. இந்த காசு எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க, உங்களுக்கு தான் பீர் செட் ஆகுமா, எங்களுக்கு பீர் செட் ஆகுமாடா. பகல்ல காரை வாடகை கொடுப்போம், நைட் காரை ஓட்ட கத்து கொடுப்போம். யாருக்கு? ஆம்பளைக்கு இல்லடா, பொம்பளைக்கு. பொம்பளைக்கு
நான் லுக் குற என்னடா லுக் பிகர பிக்க பண்ணி பாப்பமா வரவங்க யாருன்னு கேக்குறாங்க அண்ணன்தியா நீ இருடா ஏய் நான் தான் என்ன பிரச்சனை உனக்கு நீ தான் ஏய் அடிங்க வேணாம் சொல்ல ஏதுக்கு காரணம் சொல்லி அடிங்கடா அப்பதான் அழுகிறதா சரியா முடிவு பண்ண முடியும் தாங்களோடா சொல்லிட்டு அடிங்கடா உன் கால வேணா உழுகுறேன் ஏய் பிரச்சனை உனக்கு எனக்கு இல்லடா சாருக்கும் உனக்கும் யாரு சவாரி போட்டு நீங்க எல்லாம் ஆள் வச்சிருக்க அளவுக்கு இந்த சண்டி இருக்கு உங்களுக்கு என்னையா பிரச்சனை மேலே விதி சரோஜாக்கு யாருல கார் ஓட்ட கத்து கொடுத்தது அடியேண்டானுங்க ஏல நீ வாட்டுக்கு வந்து முத கீரு ரெண்டாவது கீரு மூணாவது கீருன்னு என் மொண்டாட்டிக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்துட்ட ராத்திரி எல்லாம் கிட்டத்துல படுக்க முடியல ஒரே புலம்பல புலம்பிட்டு இருக்கல கனவுல இனிமே என் பொண்டாட்டிக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்தேன் தெரிஞ்சது தொலைச்சு போடுவோம்ல தொலைச்சு ஆமல வாங்கல போடா தப்பிச்சேன் ஏல அந்த மூதவி கனவுல ரிவேர்ஸ் கொடுக்க போறதால ஆளும் மூஞ்சியும் பாரு மா என்னமா பண்ற சீக்கிரம் அம்மா கிளம்பணும்மா டைம் ஆச்சு என்னம்மா சாமிக்கு நேர்ந்துச்ச கத்தி எடுத்துட்டு வந்திருக்க ரொம்ப தூரம் தனியா போறேன்லப்பா இந்த கத்தி உன் கூட இருந்தா நம்ம குலதெய்வம் கும்பதேவ சாமி உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா வாங்கிக்க சாமிக்கு நேர்ந்துச்ச கத்திய சாமிக்கு தம்மா கொடுக்கணும் பிடி நான் ரெண்டே நாளா வந்துருவேன் பயப்படாதம்மா எனக்கு ஒண்ணும் ஆகாது எச்செல்லாம்மா டேய் டியூஷன் கிளாஸ்க்கு போய் தங்கச்சிங்க கிட்ட சொல்லிட்டு போடா சரிம்மா கும்பதேவ சாமி நீதான் என் பிள்ளைக்கு வழி துணையா இருக்கணும் அண்ணே காரை நிறுத்தி நிறுத்தி போனா திருப்பதி போக லேட் ஆகணே சீக்கிரம் கிளம்பலானே அது சரி ராசா உன் பேர் என்ன கொம்பு கொம்பா முளைக்கவே இல்ல நம்ம கூட சேர்ந்தான்ல இனி கொம்பு முளைச்சிரும் சொல்ற ஏ கொம்பு ராசா பக்கத்துல இருக்க பெட்டிக்கல்ல போய் ரெண்டு வாட்டர் பாட்டில புடிச்சுட்டு வா அண்ணே காசு காசா திருப்பதியில போய் மொத்தமா லட்டோட கொடுத்துருவான் ஏய் அடிக்க போற தண்ணிய ஜில்லுன்னு எடுத்துட்டு வா அப்பதான் இதயத்துக்கு இதமா இருக்கும் போடா 28 ரூபா கொடுங்க உங்களுக்கு ரெண்டு வாட்டர் பாட்டில் கொடுங்க கஷ்டப்பட்டு வாங்கின வண்டியில இறங்குங்க Yeah, I'm going to put it on.
ரொம்ப பயமா இருக்குப்பா.
கார கொடுத்திருந்தே என்னால் தாங்க முடியலப்பா. நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட வச்சு எரிச்சிருவேன் சொன்னா அதுக்கப்புறம் எப்படிப்பா சும்மா இருக்க முடியும்? அதான் அடிச்சேன். என்ன உட்கார சொல்லிட்டு நீங்க நிக்கிறீங்க? உட்காருங்கண்ணா. என்னண்ணா கொம்பங்க, என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? வீட்டுக்கு வர சொன்னாரு. வந்துருங்கண்ணா. கொங்கு பாயா இவா, விடுமா விடுன்னு பாயா இவா இவா சொல்றேன். நல்ல தாயா சொல்றோம் பாயா. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மாவால தாங்கிக்க முடியாது. கும்ப தேவசாமி எங்க குடும்பத்தை யார் காப்பாத்துவா? நான் காப்பாத்துறோமா? எதுக்கு போய் பண்ணும்? எதுக்கு போய் பண்ணும்? நீ செத்து உனக்கு நான் கொல்லி போடக்கூடாது. நான் செத்து எனக்கு நீ கொல்லி போடணும்னு பயப்படணும்பா. பயப்படணும் உங்க அம்மா. நீ செத்து ஒண்ணு அவன் மடியில் தூக்கி வச்சுட்டு அழக்கூடாதுப்பா. அவன் செத்து அவன் உன் மடியில் தூக்கி வச்சுட்டு அழகூட பயந்துதான் பாக்கணும். பயப்படணும்பா. இதன்னைக்கு இவங்களை ரெண்டும் என்ன நடக்குதுன்னு புரியாம இது ரெண்டையும் நல்லபடியா கல்யாணம் காட்சி பண்ணி அனுப்பணும்னா பயப்படணும்ப்பா. பயந்துதான் ஆகணும். அப்பா சொல்றது கேளுப்பா. என்ன பண்ணணும் சொல்லி தொலைங்க, சொல்லி தொலைப்பா. அலர்ந்து நிறுத்துக்க. என்ன பண்ணணும்? கொடுவா, நான் இளவரசன் பேசுறேன். ஐயாவோட புள்ளைய ஒருத்தி அடிச்சிருக்கான், அவனை போட்டு தரலாம. இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கீங்க. ஐயாவோட அபிமானி எல்லாமே அவருடைய ஒரு வார்த்தையாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது விஷயமா ஐயாட பேசணும். அண்ணா நீங்க சொல்றது புரியுதுண்ணே. ஐயா கொஞ்சம் முன்னோட்ல இருக்காரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானே நேரம் பார்த்து உங்ககிட்ட பேச வைக்கிறேன். போகடியே, ஒப்படுக்கு உனக்கு சங்கிறேன். வேதனைப்பட வேண்டியது நீ இல்ல ராமசாமி, நான். கூலி குறுக வேண்டியது ஓ புள்ள இல்ல நான். என் புள்ளைய உன் புள்ள அடிச்சானே, அப்ப தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மனுஷனுடைய செல்போன் எல்லாம் அலறிச்சே. அது செல்போன் சவுண்ட் இல்லடா, இந்த களஞ்சியத்தோட மான மரியாதை. இவ ஆத்தா எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்தா. உனக்கே தெரியுமே
நான் தொட்டதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரையிலும் எனக்கு மட்டும்தான் பாட்டியா இருந்துட்டு வர்றான். இந்த சின்ன பையன் கேக்குறான், ஏப்பா உனக்குதான் நான் பிறந்தனா அப்படிங்கிறான். உன் பையனை போட்டாதான் அவன் நம்புவானா எனக்கு பிறந்தேங்கிறத. என்ன என்ன செய்ய சொல்ற ராமசாமி சொல்லு, என்ன செய்ய சொல்ற, என்ன செய்ய சொல்ற? வேற வழி இல்ல ராமசாமி, என் புள்ள மேல உன் பைய கை வச்சதுக்கு உன் பையனை போட்டு தள்ளாதான் இந்த ஜனங்களுக்கு களஞ்சியத்து மேல பயம் வரும். வரத எனக்குத்தான் பிறந்தவன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். உனக்கு ரெண்டு நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ள உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஆசைகள் எல்லாம் கடைசியா நிறைவேற்றி. மன்னிச்சுக்க ராமசாமி, மன்னிச்சுக்க. சரி களஞ்சியம், என் புள்ள தலையெழுத்துப்படியே நடக்கட்டும். போ போப்பா போ. கொடுவா ஐயா, ரெண்டு நாள் கழிச்சு உன போட்டு. டேய், உங்க ஆத்தா எனக்கு தான் உன்ன பெத்தாங்கிறத இப்ப நம்புறியா? நீ சரியான முடிதான்ப்பா எடுத்திருக்க, இல்லனா அந்த களஞ்சி உன்னை கொல்லிருப்பான்ப்பா. எனக்கு இது போகும்பா, என் புள்ள உயிரோட ஜெயிலுக்குள்ளையாவது இருக்கிய. தம்பி நீ கவலைப்படாப்பா, அம்மா என் தங்கச்சிகளையும் நான் பார்த்துக்கிறேன். நான் பார்க்க பயந்த ஜெயிலு போர்ட்டு இதெல்லாம் இப்ப அப்பாவுக்கு ரொம்ப பழகி போச்சுப்பா. எப்படி இருக்காங்க என் பையன், எப்படி இருக்கான்?
அவ ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டீங்களா? அவ இல்லனா நாம எல்லாரும் செத்து போயிருவோம்னு சொன்னீங்களா? ஏங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க. இதோ இருக்க எதிரதி என்கிட்ட கேட்டாரு. அதுக்கப்புறம் தெரியும் இந்த வாரதா யாருன்னு. சொல்ற மாதிரி உன் மாமா கொலகாரம் இல்லம்மா. நம்ம எல்லாரோட நலத்துக்காக தான் அவன் கலைஞத்தை கொலை பண்ணலாம். நீ என் மேல மரியாதை வச்சிருக்கல்ல. என்ன மாமா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அப்ப என் மகன் ஜெயிலும் திரும்பி வந்ததும் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கல?
ராஜாவாடே கிழுதல் செவந்தவளே கொம்பு தேவனந்தானி உன்ன தூக்க வருவேனி மயங்கி மயங்கி நின்னாயே மச்சான தான் பார்த்து மயங்கி மயங்கி நின்னாயே மைப்பூசும் கண்ணழகி மயில் போல நடையழகி மச்சானின் மனசுக்குள்ளே குடியேற வந்தாயே மச்சான தான் பார்த்து மயங்கி மயங்கி நின்னாயே மச்சான தான் பார்த்து மயங்கி மயங்கி நின்னாயே பதினெட்டு வயசுக்குள்ள மனசத்தான் பறக்க விட்ட மருதாணி செவந்தேனே மச்சானத்தான் பார்த்து மயங்கி மயங்கி நின்னேனே மச்சானத்தான் பார்த்து மயங்கி மயங்கி நின்னேனே மைக்கோசோ கண்ணடகி மயில் போல நடையழகி மச்சானி மனசுக்குள்ள குடி போக வந்தேனே வா குடுவா ஐயா போன அதிர்ச்சியில எனக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு இதுக்கெல்லாம் ஒரே முடிவு ஐயாவை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவனே கும்பு அவனை போட்டு தள்ளுறதான் நீங்க ரெண்டு பேரும் சரின்னு சொன்னா ஜெயிலுக்குள்ள போய் நானே கொம்பு போட்டு தள்ளுறேன் நீ நினைக்கிற மாதிரி அவளை ஈஸியா கும்பு போட்ட முடியாது குடுவா இன்னைக்கு சாக்கடை இருந்து சட்டசபை வரைக்கும் கொம்பு ஐயாவை போட்டதை பத்தி தான் பெருசா பேசிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க தலைவரே கொம்புக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்றார் ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க அவனை விலைக்கு வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அதனால கொம்ப போட்டு தண்ணுங்களை விட்டுட்டு அவனை சமாதானப்படுத்தி நம்ம பக்கம் அழைச்சிடுவான் இல்லைனா உன்னையும் ஐயா குடும்பத்தையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது ஏற்பாடு பண்ண ஐயாவோட இழப்புக்கு எனக்கு உங்ககிட்ட சொல்ல பதில் இல்லை ஆனா உங்களையும் வரதனையும் பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு அரசியல் ஒரு ஒடிசமும் நிரந்தரம் இல்லை அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என்னால் ஒன்றும் பண்ண முடியாது மன்னிச்சிருங்க நீ என் கூட வரணும் வரலன்னா நீயும் உன் குடும்பமும் உயிரோட இருக்க மாட்டேன் எது நடக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்க
எதுக்கு அந்த பெரியவரை கொன்ன பையனை போய் ஜெயிலுக்குள்ள மிரட்டிட்டு வந்த? அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாத்திக்க எவ்வளவு பெரிய ஆளு கலைஞ்சியும் அவரையே கொலை பண்ணிருக்கா? அவன் ரொம்ப தைரியமான ஆளா இருக்கான், பார்த்து நடந்துக்கோ. ஏய், தைரியம் பயத்துல வரக்கூடாதுடி, ஒரு புள்ளியே வரணும். சார்ந்த கலையரசன் என்ற களஞ்சியத்தை கொலை செய்த குற்றத்திற்கான ஆதாரங்கள் சரிவர நிரூபிக்கப்படாததால் கும்பு என்ற கொம்பு தேவனை இந்த கோர்ட் நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறது. குருவா மரட்டினுக்கு ஐயாவை கொண்ணு கும்பு தேவன் கேசை வாபஸ் வாங்கிட்டே. கேச வாபஸ் வாங்கினது பயந்துலடா, கும்பு தேவனை பழிதீக்கத்தான் பின்னாடி கொல்லப்புறத்துல வந்து யாருக்கும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, என்ன நடந்தது சொல்லுங்க. என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, எங்க நம்ம புள்ள? இனிமே அவன் வரமாட்டான், வேற எது என்ன கேட்காது. நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அவன் ரவுடி பயிலோட போயிட்டான். தஞ்சாவூர் தலைப்பு செய்தியே நீதான், உட்கார் உட்கார்னே உட்கார் கொடுவா. என்ன கும்பு பாக்குற, களஞ்சி இடத்த உனக்கு கொடுத்துருக்கோம்ல, அதனாலதான் எம்எல்ஏ அப்படி சொன்னாரு. அரசியல்வாதியிலிருந்து அண்ணாடங்காட்சி வரைக்கும் இன்னைக்கு தஞ்சாவூர்ல கொம்புன்னு சொன்னா கொலையே நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் நீ களஞ்சியத்தை போட்டு தள்ள. இனிமே தஞ்சாவூர் நடக்க போற வெட்டு குத்து கட்ட பஞ்சாயத்து ஆளை தூக்குறது ஆளை வெட்டுறது எல்லாமே நம்ம நாலு பேர் தலைமையில தான் நடக்கணும். அதுல வர ஒட்டுமொத்த பணத்தையும் நம்ம நாலு பேர் பிரிச்சுக்கணும். நம்ம நாலு பேரும் நாணயஸ்தரம் நடந்துக்கும். ஏய், இனிமேல் இவன் தனியாள இல்லடா, ஒட்டுமொத்த தஞ்சாவூருக்கும் இவன். மனுநிதி சோழருக்கும் செய்தி சொல்லு செய்தி சொல்லு வழுத்து வந்திருக்கான். வரலாறு ஆகும் ஐயா, உன் பிறப்பு மாறுமையா, எட்டு திக்கும் போற்றுமையா, ஏழை சனம் வாழ்த்துமையா. மனிதனிடம் மறுபாதி மிருகமிடம், ஒருபாதி புத்தனிடம் மறுபாதி யுத்தனிடம், ஒருபாதி புனிதனிடம் மறுபாதி குற்றனிடம், போர்க்களம் கண்ட குழந்தை இவன், கௌரவர் கண்ட கருணை இவன், காவிரி கண்டது கல்லடையை, தஞ்சை தந்தது பொங்கிவனை, எதிரியை அறுவடை செய்கின்றான், ஆட்சி மணியை அறிகின்றான்.
சமீபன் பாதி உண்மையவன் மறுபாதி மாயையவன் ஒரு பாதி காதலிபன் மறுபாதி கல்வனிபன் மார்கழி மாத போகியவன் மற்றவர் காளா தீபமிபன் தாய்மை பெற்றது தலைமகனை தந்தை சொன்னது நட்பிபனை அஸ்தம சூரியனாகின்றான் மறுபடி அவனே புதுக்கின்றான் சோழவந்தர் பூமியிலே கொன்னவனை நீ செயலிருந்து வெளியே எடுத்திருக்க வரதனையும் கேச வாபஸ் வாங்க வச்சிருக்க இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கிறதா வெளியே எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அதுக்கான காரணம் எனக்கு தெரியல ஆனா நானும் என் பையன் வரதனும் உன்னை நம்பித்தான் இருக்கிறோம் ஆட்டம் போடுறாங்க அதை வரதெல்லாம் என்ன முடிவு எடுக்க போறேன்னு தெரியல சார் ஜெயில இருந்து கும்பை வெளியே கொண்டு வந்ததே அவனை போட்டு தள்ளுறதுக்காகத்தான் என்னடா நான் கொம்பும் கொடுவாவும் சேர்ந்துகிட்டு தஞ்சாவூர்லயே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானு கும்பை போட்டு தலசனே என்னடா ஆச்சு கொடுவா கொம்பு கூட இருக்கனால போடு தொலைக்கிற பசங்க பயப்படாத வரதா அதுக்காக கொம்ப வெட்டி வீசாம விட சொல்றியா இந்த வரதா உள்ளூர் பசங்க பயப்படானுங்க வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு கொடுந்து கொம்ப காலி வண்டி எல்லாம் கூடி கூடி மதுரை தென்ற வர வச்சு நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன்ல பெசாம இரு வரதா நாகமல்ல தோட்டம் வளவிக்காரி வாழத்தாரு சேலக்காரி வரதா நான் குடும்பம் பேசுறா உள்ளூர்ல இருக்கிற பிளேடு பிக் பேக்கெட்டும் உதவாக்கறானு அடுத்த ஒரு ஆளை வச்சு கொம்ப சட்டம் பாக்குறியா மதுரையில இருந்து தென்றல் பேசலாண்டா ஓ பீச்சங்கை லெப்ட் குமார் நீ பேசுறது சொன்னா நீ கலைஞ்சி ஐயா செத்ததுக்கு அப்புறம் தான் தொழிலுக்கு ஆசைப்படுற ஆனா நான் வாழ்ந்துட்டு இருக்க ரவுடிய விட போட்டு தள்ள பொறுக்கிக்க தான் ஜாஸ்தி பிரச்சனை நமக்குள்ள வேணாம் வா பேசி தீர்த்துக்கலாம் வா உன் தண்டனக்கா படைபலத்தோட வெளியே வந்திருக்காண்டி என்னோட ஆரம்பம் தப்பா இருக்கு முடிவு எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அண்ணே என் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 3000 ரூபாய் பணம் தேவைப்படுதுண்ணே அடுத்த மாதம் அறுவடை முடிஞ்ச உடனே திருப்பி கொடுத்துறண்ணே கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே அண்ணே என்னென்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க உன்னை பார்த்தா எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதியா நானும் உன்ன மாதிரிதான் வீடு வீடாக பிச்சை எடுத்து என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சேன் ஆனால் இன்னைக்கு என்
கலரையெல்லாம் பொய்யாக்கிட்டு என் மக பொறுக்கிய ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கா. நான் என் பிள்ளைய தொலைச்ச மாதிரி உன் பிள்ளைய நீ தொலைச்சிடாதையா. இப்பத்திக்கு என்னால இததான் உதவியா செய்ய முடியும், இல்ல இல்ல சொல்லதான் முடியும். பவானிக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது என்ன தவிர, ஆனா உன்ன மட்டும் பிடிக்கும். என்ன தெரியுமா, நீ என் கூட இருந்தா எனக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு அவன் நம்புறான். இந்தா சாப்பிடு. சந்திப்புகள் வந்து நல்லதா நடக்கணும், கெட்டதா நடக்கூடாது. ஆண்டவனை வேண்டிக்கோங்க. மார்க்கெட்டு மாசானத்தே பேசி கவுத்துட்டியே, கையாறிதா நீ, சீக்கிரம் உள்ளவா. ஐயோக்கு ரொம்ப அவசரம் தான் படுத்து. என் அவசரத்தை உள்ள காட்டுறேன், வா வா. அம்மா சொல்லுமா. நாளைக்கு நம்ம பையனுக்கு பிறந்த நாள், வீட்டுக்கு கூப்பிடணும்னு குழந்தைங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க. கூப்பிடலாமா? பொடி பைத்தியக்காரி, செத்து போன பிள்ளைக்கு எவண்டி பிறந்த நாள் கொண்டாடுவான்? பக்கத்து கடையில் கடப்பாற முருகேஸ் இருக்கான், நீ அடக்கி வாசிங்கப்பா. எங்களெல்லாம் மறந்துட்டல்ல நீ, ஏன் அப்படி எல்லாம் பண்ண? அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டே நீ. அதெல்லாம் இல்லம்மா, விடுமா. கட்டின புருஷனா பெத்த பிள்ளையான்னு என்னால முடிவெடுக்க முடியலடா. பிறந்த நாளைக்கு என்னால எதுவுமே செய்ய முடியலடா. உன்னை எப்படியாவது பாக்கணும்னு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த மனுஷனுக்கு தெரியாம வந்திருக்கேன்டா. உன்னை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வெறுக்கிறாருடா. நீ அவருக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னா மொத்த பொண்ணு சிவகாமியை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் உன்னை வீட்டோட சேர்த்து பாருடா. விருப்பப்படி நம்ம குடும்ப ஒத்துமைக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எடுத்து இந்த அருவா மற்றவங்களுக்கு ஆயுதம் மாதிரி, ஆனா எனக்கு கவசம். முடிவை நீ எடுத்தாலும் சரி, யாப்பா எடுத்தாலும் சரி, நான் உனக்காக காத்திருக்கிறேன். என்னங்க இதெல்லாம், உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கறத மறந்துட்டீங்களா? ரைஸ் மில்ல கணக்கு புள்ள வேலை பாக்குறீங்களா?
இல்ல காவல் காக்குறீங்களா? ஏதாவது பேசுங்க. உன் பிள்ளை ஏண்டி சிவகாமி கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டான்? அதுல என்னங்க தப்பு இருக்கு? அவன் பிறந்ததே தப்படி. இது சிவகாமி அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? இதுக்கு சிவகாமி ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்ப சொன்னதாண்டி இப்பவும் சொல்றேன், என் புள்ள கொம்பு தேவன் செத்துட்டான். உனக்கு வலிக்குது இல்ல? அதே வழிதாண்டி எனக்கும். ஹலோ. ஏய் கொம்பு, நான் குடுவா பேசட்டா? சொல்லு குடுவா. நம்ம புத்தூர் பூமிநாதன்ல? ஆமா. அவனை காணும் நம்ம பசங்க தேடிட்டு இருக்கானுங்க. நீ எங்கேயாவது பார்த்த? உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? எனக்கு ஒன்றும் ஃபோன் பண்ணல குடுவா. உனக்கு ஏதோ ஃபோன் இன் பண்ணானா என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்டா. சரியா? சரிடா சொல்றேன். இந்த மீட்டிங் எதுக்குன்னா, நம்ம டிபார்ட்மெண்டோட மினிஸ்டர் தஞ்சாவூர் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கேட்டிருக்காரு. உங்க ரிப்போர்ட்ஸ் இப்ப சப்மிட் பண்ணலாம் சார். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் யார் கையில சார் இருக்கு? நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையிலயா இல்ல பொறிக்க பசங்க கையிலயா சார்? அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது சார். காரணம், கொடுவாவுக்கும் கொம்புவுக்கும் பேக்ரவுண்டா இருக்கிறதே நீங்களும் எம்எல்ஏ இளவரசும் தான். அது மாறணும் சார். பாரபட்சம் இல்லாம தப்பு யார் பண்ணாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் சார் என் ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும். மார்க்கெட் மாசானோ, கடப்பாறை முருகேசன், புத்தூர் பூமிநாதன் இவங்கெல்லாம் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க மூணு பேரும் கொலை செய்யப்பட்டதுக்கான காரணத்தை இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல. செத்து போன மூணு பேருமே மகான்கள் கிடையாது சார், மோசமான ரவுடிங்க. நாம பண்ண வேண்டிய வேலையை வேற ஒருத்தன் செய்யறான். இந்த தஞ்சாவூருக்குள்ள இன்னும் கொம்பு கொடுவா மாதிரி பொறுக்கிங்க இருக்காங்க சார். அவங்களையும் அந்த மரியாதைக்குரிய மனுஷன் போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிச்சு நானே அரெஸ்ட் பண்றேன் சார். இந்த விஷயத்துல உங்களோட எண்ணமும் என்னோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கு மிஸ்டர் தணிகாச்சலம். என்ன விஷயம் சொல்லுங்க. குடுவாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் மேல உள்ள அக்கறையில நான் இதை சொல்றேன். உன்ன நீ திரும்பி பார்த்தா நீ ஒரு அசிங்கம். குடுவாவை அவன் திரும்பி பார்த்தா அவன் ஒரு பாவம். வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. கொம்பு சொன்னதை வச்சு பார்த்தா அவன் சொன்னதா சரின்னு படுது. பத்து பேரை சந்தோஷப்படுத்துற நீயும் அடிதடி விட்டு குத்துன்னு அலையிற அவனும் சேர்ந்து வாழ்றத விட பிரிஞ்சு வாழ்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. நீயே கொஞ்சம் யோசிச்சுப்ப.
கையில கொடுப்போம். தஞ்சாவூர்ல என்ன போடணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும் கொம்பு. ஆனா என் பவானியை எங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னா அந்த ஆண்டவனை நினைச்சால முடியாது. வாழ்ந்தாலும் ஒன்னாதான் வாழ்வோம், செத்தாலும் ஒன்னாதான் சாவோம். உன்னை பத்தி பவானி கிட்ட சொன்னது உன்னை அவளையும் பிரிக்கிறதுக்காக அல்ல, நீ அவளை யோசிச்சு பார்க்கணும்னு சொல்றதுக்காக தான். நீங்க ரெண்டு பேரும் நாளை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோட நிலைமை சமுதாயத்துல என்ன ஆகும் யோசிப்பாரு. அது ஒரு பவானியாவோ குழுவாவோ தான் ஆகும். அதான் உண்மை, அதான் நடக்கும். இதுக்கப்புறம் பவானி வேணுமா வேணாமான்னு நீயே யோசிச்சு முடிவெடு. கொம்பு, நம்ம நல்லதுக்கு தான் சொன்னான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம். இப்ப நான் கொடுத்தது மொத்தம் இல்ல, நம்ம காதல சாகடிக்கிற விஷம். Thank you.
போன எங்க அப்ப களஞ்சியத்தோட இந்த தஞ்சாவூர் சாம்ராஜ்யம் எனக்கு வேணும். எங்க அப்பனை கொன்னதுனாலதான கொம்பு தேவன் கிட்ட இந்த தஞ்சாவூரை கொடுத்தீங்க. எங்க அப்பா அஸ்திய கரைச்ச இந்த தஞ்சாவூர் மண்ணுல கொம்பு தேவன் அஸ்திய கரைக்கிறா கரைச்சே தீரோட்டா. வரதா, நீ தொழிலுக்கு போச்சு, உங்க அப்ப சித்த ஆதனத்துல பேசுற, போ போய் உன் உசுரை காப்பாத்தி. அது ஏன் உசுரை காப்பாத்திக்கல, உசுரை எடுக்கிறதுக்கு, எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் யாரு உசுரை எடுத்தான்னு. எஸ்பி, நீ ஏன் அட்டன்ஸ் ஆகல? அவன் சின்னப்பைய விவரம் தெரியாம ஏதோ பேசிட்டு போறான். யோசிச்சு பண்ணிருந்தீங்கன்னா களஞ்சியத்தை கொலை பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கே ஒரு வருஷம் ஆயிருக்கும் உனக்கு. உன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் அவ்வளவு பெரிய களஞ்சியத்தை நீ அசால்ட்டா கொலை பண்ணிருக்க. அதோட பின்விளைவு உன்னை ஜெயிலுக்குள்ளேயே வந்து மிரட்டின கொடுவா உன் குடும்பத்தை கொலை பண்ணி உன்னைய வெளியே வர வச்சு கொன்னுடுவோம். இது ரெண்டும் நடக்காம இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். இந்த தஞ்சாவூர்ல களஞ்சிய உயிரோடு இருந்த வரைக்கும் நான் போலீஸ்கார நடந்துகிட்டதே இல்ல, அவருடைய கைத்தடியா தான் இருந்திருக்கேன். உன்ன மாதிரி அப்பாவிங்களும் அவங்க குடும்பங்களும் ரவுடிஸ்தால பாதிக்கப்படாம இருக்கணும்னா நீ ரவுடியா மாறி கொடுவா குரூப்போட போனோம். சரியான சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ ஒவ்வொரு ரவுடியா அறுவடை பண்ணணும். அதுக்கு நான் உடந்தையா இருப்பேன். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நீ உயிருக்கு பயந்துதான் அவங்க கூட இருக்கிற மாதிரி தெரியும். நானும் உன் கூட சேர்ந்து அவங்க கிட்ட நடிச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன சொல்றேன், ஒரு போலீஸ்காரனா இதை செய்ய முடியாதனா பொறுப்புள்ள மனுஷனா இந்த மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி கடப்பாறை முருகேசன், மார்க்கெட் மாசானோ, புத்தூர் பூமிநாதன் இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிளானிங் படி தஞ்சாவூருக்குள்ள இருக்கிற ரவுடிங்க மூணு பேர் தான். ஒன்னு கொடுவா, ரெண்டு வரதன், மூணு எம்எல்ஏ இளவரசன். இதுல யார் மொத போடணும்னு நீங்க சொல்லுங்க. போட வேண்டியது மூணு பேர் இல்ல, நாலு பேர். தஞ்சாவூர்ல மிகப்பெரிய ரவுடிசம் பண்ணி ரவுடிங் எல்லாம் போட்டு தள்ளின உன்னைய சேர்த்துதான் நாலு பேர்னு சொன்னேன். ஜெயில வந்து பார்த்தது, கொடுவா கூட அனுப்பி வச்சது, இது எல்லாமே தஞ்சாவூர்ல ரவுடிசத்தை அழிக்கணுங்கிற பொது நலத்துக்காக இல்ல, என்னோட சுயநலத்துக்காக. நீயே மாறணும்னு நினைச்சால நான் உன்னை மாறவிட மாட்டேன். ஒரு போலீஸ்காரனா ஒரு ரவுடிய சுட்டா ஒரு ப்ரமோஷன் தான் கிடைக்கும், ஆனா உன்ன மாதிரி ரவுடிய சுட்டா டபுள், ஏன் ட்ரிபிள் ப்ரமோஷனே கிடைக்கும். இதுக்கப்புறம் போட்டு தள்ள வேண்டியது நீ இல்லடா நான். நம்பிக்கைத்திரவங்க பண்ணிட்டியடா பாவி. சந்திச்சு தொழில் கொடுங்க, கொம்ப தூக்குறேன்னு சொன்னான், முடியாதுன்னு நான் எஸ்பி சொன்னோம், அதோட விளைவு எஸ்பியோட சாவு. நான் வரதேன்னு நினைக்கிறேன், அவனுக்கு அவ்வளவு தைரியம் இல்லை, அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. எஸ்பி சாவுக்கு காரணம் யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். எஸ்பி முத்துக்காளைய போட்டது யாருன்னு ஒட்டுமொத்த தஞ்சாவூரே கதி கலங்கி கிடக்குது.
எஸ்பியை நான் தான் போட்டேன். கொடுவாவுக்கு போன் பண்ணி சொல்லுவேன். கொடுவா போலீஸ்க்கு சொல்லுவா. போலீஸ் என்ன கைது பண்ணும். கொம்பு மேல இருக்கிற ஒட்டுமொத்த பயமும் என் மேல திரும்பிடும். எப்படி? சொல்லுவாருடா பாத்தியா கொடுவா, எஸ்பியை எப்படி தூக்குனே இப்ப தெரியுதா? களஞ்சி பிள்ள யாருன்னு? எஸ்பியை நீ போடலன்னு எனக்கு நல்லா தெரியும்டா, சும்மா வராத. ஏய் கொடுவா, எஸ்பியை நான் தான்டா போட்டேன். நம்புடா, எஸ்பியை நான் தான்டா போட்டேன். களஞ்சியம் போல யாருன்னு நிரூபிச்சு காட்டா. எஸ்பியை கொண்டது தாந்தான்னு ஊர் உலகத்தை நம்ப வைக்க வரவன் அவன் மேல பயம் வரணும்னு எனக்கே போன் பண்ணி கதவுறான். அவன் ஒரு வேலை எஸ்பியை போட்டிருந்தா கொம்பு அரடோசர் போட்ட அடியாளாகலாம், ஆளை போட முடியாது. கொம்பு போட்டது யாருன்னு நாம கண்டுபிடிக்கிறோம். சொல்றத கொடுவா நம்ப மாட்டாங்க. எஸ்பியை யாரு போட்டாங்கன்னு நாம கண்டுபிடிச்சு அவனை நாம தான் போட்டவன்னு கொடுவாவையும் கொம்பையும் சும்மா அதிர வைக்கணும். எதுக்கு இந்த கொடுவா பையன் வர சொன்னா? வரதனும் கொடுவாம் சேர்ந்துதான் எஸ்பியை கொலை பண்ணிருக்கானுங்க. அடுத்தது உன்னையோ என்னையோ காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி கொடுவாவை நீ தீர்த்து கட்டிடு. வரதனை நான் காலி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தஞ்சாவூரோட ஒட்டுமொத்த கலெக்ஷனும் ரெண்டு பங்காயிரம், பாதி எனக்கு மீதி உனக்கு. எம்எல்ஏ என்ன காலி பண்ணுன்னு நினைச்சான், ஆனா நீ என்கிட்ட சொன்னதுனால நான் அவனை காலி பண்ணிட்டேன். எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் உயிரை கொடுப்பேன். டேய், நான் எம்எல்ஏ போட்டதுக்கு எனக்கா யாரா ஜெயிலுக்கு போறீங்க? கொடுவா, நான் போறேன். கொடுவா, டேய் பெருசா குஷி படுத்து கூட. Oh, my God.
சந்தேகம் வராது. பரதா, நீ சொல்றது சரியான யோசனை. நம்ம லோக்கல் பசங்களை வச்சு செய்யாம ஆந்திரால கடப்பா புள்ளார பசங்க இருக்காங்க, அவங்கள வச்சு கொம்ப போட்டுருவோம். ஹலோ, கொடக்கா, நான் புள்ளாராவ பேசுறேன்டா. இப்போ தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல உண்ணன்றா. நின்னு சம்பிடானிக்கே நீ தஞ்சாவூருக்கு வச்சான்றா. நின்னு சம்பக்குண்டா ஈ கடப்பா புள்ளாராவ இக்கடி நுஞ்சி வெள்ளடுறா. తలరాత మారిపోద్ది. సింపుల్ గా వేసేయాలి. Thank you.
கும்ப போடுறதுக்கு. ஏய், அவங்களையும் போட்டாச்சு, அவங்கள கூட்டிட்டு வர ஐடியா கொடுத்த சாமுண்டியும் போட்டாச்சு. பாத்தல்ல கரெக்ட் கர்வ வேண்டாம்டா, தப்ப தெரியாம பண்ண மன்னிச்சிடலாம். நீ தெரிஞ்சே செய்யற கலஞ்சி ஐயா பிள்ளைங்கிறதுக்காக கடைசி அவனுக்கு சந்தர்ப்பம் தர. நீ கொம்ப வந்து சந்திச்சு சமாதானமா போயிடு. நான் இப்ப உங்களை வர சொன்னது ஐயாவோட சாவுக்கு காரணம் சொல்லவோ, இல்ல நான் கொம்பு கூட சேர்ந்ததுக்கான நியாயத்தை சொல்லவோ, இல்ல ஐயா உயிரோட இருக்கும்போது எந்த அரசாங்கமோ அதிகாரமோ ஐயா கூட இருந்துச்சோ, அதே அரசாங்கமோ அதிகாரமோ இப்போ கொம்பு கையில் இருக்கு. ஆனால் மறத கொம்பை இப்போ அடிக்கடி பகிச்சுக்கிறான். நான் எனக்காக மட்டும் இந்த ரெட்டை வாழ்க்கை வாழலை, நாம் எல்லாருக்காக வந்தான். உங்களை புரிஞ்சிக்க வைக்க என் நெஞ்ச பிறந்து காட்ட நான் அனுமார் இல்லை. உங்கள் வீட்டை நாய் கொடுவா, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடுவா சொல்றத கேளு, அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் சொல்லுவான். கட்டின புருஷன்தான் குத்துயிரும் கொலையுருமா போய் சேர்ந்துட்டாரு. பெத்த புள்ள நீயாவது எனக்கு கொல்லி போட உயிரோட இருக்கணும். அதனால கொடுவாவோட சமாதானமா போய் சொன்ன மாற்றத்தால மாமாவோட மனசு எந்த அளவும் மாறல. நீ எடுத்த அருவால விட்டு அதனால நம்ம ரெண்டு பேரும் பலியானா கூட பரவாயில்ல. வாழ போற கொஞ்ச நாள் அத்தைக்கும் மாமாவுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு சாகலாம். உன்னோட முடிவுல நம்ம எல்லாரோட உசரம் அடங்கியிருக்கு. கும்போட தங்கச்சி உன்னை பார்க்க வந்திருக்கு. என்னம்மா, என்ன விஷயம்? எங்க அண்ணன் எனக்கு வேணும். எங்க அண்ணன் உங்க கூட தான் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். எங்க அம்மா அப்பாவும் ரொம்ப பாவம் தெரியுமா? எங்க அண்ணனை பிரிஞ்சதுல இருந்து எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்காங்க. உங்களை கெஞ்சி கால புடிச்சு கேக்குறேன், எப்படியாவது எங்க அண்ணனை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுங்க. கொம்பு, பவானி ஒரு வேசி குடும்பத்துல பிறந்தவ, நான் ஒரு நடத்தக்கட்டவளுக்கு பிறந்தவ. நாங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்காதுன்னு எனக்கும் பவானிக்கும் நீ புரிய வச்ச. ஆனா நீ உயிரே வச்சிருக்கிற உங்க அப்பா, உங்க அம்மா, உன் தங்கச்சிங்க, உனக்காக வாழ்ற சிவகாமி, இவங்க எல்லாம் விட்டுட்டு எதுக்குற என் கூட வந்து ரவுடியா வாழ்ற? வேணாண்டா, விட்டுட்டு போயிடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முடியாது, நான் இங்க வந்ததே எஸ்பி முத்துக்காளிய நம்பி. என்ன மாதிரி அப்பாவீங்க உங்களை மாதிரி ரவுடிங்களால பாதிக்கப்படக்கூடாதுன்னு. வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஏமாத்தி ரவுடிசத்துக்குள்ள எஸ்பி முத்துக்காளி அவன் சுயநலத்துக்காக என்னை கொண்டு வந்தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால்தான் எஸ்பியை போட்டேன். அப்புறம்தான் உன்னை வச்சு எம்எல்ஏ இளவரசனை போட்டேன். அது மட்டும் இல்லாம தஞ்சாவூருக்குள்ள கண்ணுக்கு தெரிஞ்ச அத்தனை ரவுடிகளும் கண்டன் துண்டமா வெட்டி வீசினேன். இதுக்கப்புறம் தஞ்சாவூர் அமைதியா இருக்கணும்னா ரெண்டு உயிர் போகணும். ஒன்னு வரத, நீ எப்ப எம்எல்ஏ கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்தினியோ அப்பவே என் உயிரை நான் உனக்கு தரேன் சொல்லியிருந்தேன். இது உன் உயிர், சொன்னது சொன்னதுதான், எடுத்துக்கடா. Thank you.
முன்னாடி இருந்த சீனியர் ஆபீசர். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் பப்ளிக்கும் சின்சியரா இருக்கிற மாதிரி இருந்துட்டு சில தவறுகளை செஞ்சாரு. அதோட முடிவு அவரோட மர்டர். இப்போ மிஸ்டர் முத்துக்காலையோட போஸ்டிங்க்கு நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல போலீஸ் மட்டும் தான் இருக்கணும். பொறுக்கிங்க இருக்கக்கூடாது. ஓகே, இது என்னோட ஸ்ட்ரிக்டான ஆர்டர். தஞ்சாவூர்ல இதுவரைக்கும் நடந்த பல கொலைகளுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இல்லைனாலும் இந்த கொலைகளை செஞ்ச குற்றவாளிங்க யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த சூழ்நிலையில வாரதன், கொம்பு, கொடுவா இவங்க மூணு பேரும் சந்திக்க போறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இவங்க மூணு பேரும் மீட் பண்றதுனால நமக்கும் பப்ளிக்குக்கும் என்ன பிளஸ் என்ன மைனஸ் இதை பத்தி நாம ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மீட்டிங். வரதனை பொறுத்த வரைக்கும் கொம்புவால அவனுக்கு இழப்பு ஜாஸ்தி. கொம்புவை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது தான் நம்ம கன்ஃபியூஷன். நீங்கெல்லாம் சொல்றதை வச்சு பார்த்தா கொடுவா கொம்புவுக்கும் வரதனுக்கும் பேலன்சிங் கேரக்டரா இருக்கான். இவங்க மூணு பேரும் சந்திச்சு சமாதானமா போயிட்டாங்கன்னா வான் பண்ணி சரண்டராக சொல்லலாம். இல்ல ரவுடி சந்தா பண்ண போறேன்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலாம். இவங்களுக்கு சப்போர்ட்டா எந்த அரசியல்வாதி வந்தாலும் சரி அவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணலாம். மிஸ்டர் ராகவ், இவங்க மூணு பேரையும் ஃபாலோ பண்ற பொறுப்பை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணி இமிடியேட்டா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஓகே? எஸ் சார். சமாதானத்துக்கு போற இடத்துக்கு கன் இருக்கு வரதா? இது ஏன் பாதுகாப்புக்கு? பத்திரமா வச்சுக்க. நான் உன்னை விட இந்த கண்ணத்தான் ரொம்ப நம்புறேன். தெரியும்ல பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி கொஞ்சம் சிரிக்கிறது? கொம்பு, உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லுமா? வரதான் சிரிக்கிறான்ல, கொஞ்சம் பாருப்பா. நம்ம மூணு பேரும் சந்திக்கிற இந்த நாள் தஞ்சாவூர்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
கட்டி வைக்கத்தான். சமாதானத்துக்காக வந்த வரதன் குடுவாவை சுட்டு கொண்டுட்டு என்னையும் சுட்டுட்டான். உன்னை விட இந்த கண்ணத்தான் ரொம்ப நம்பேன். கலஞ்சி ஐயா குடும்பத்துக்கு விசுவாசம் இருந்த கொடுவாவையே தன் சுயநலத்துக்காக வரத கொலை பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் எங்கெல்லாம் இருக்கிற விசுவாசிகள்லாம் எம்மாத்திரம்? அவன் பாதுகாப்புக்காக கூட துப்பாக்கியே அவளை பழி தீத்துருச்சு. நாமெல்லாம் பிரிஞ்சிருக்கூடா கும்பு, சேர்ந்திருக்கணும். முடிவெடு, கட்டுப்படுறோம். கூட சரண்டர் ஆனவங்க அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுத்தாச்சு. நீ மட்டும் செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிட்டதால ஜனாதிபதி கர்ணமன் கொடுத்திருந்தேனா, ஓ மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் ஆயிருக்கும். நீ கொடுக்காதனால ஓ மரண தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உன் கடைசி ஆசைப்படி உன்னை பார்க்க உங்க அப்பா வந்திருக்காரு. செத்தாங்கிறது வாழ்க்கை இல்லப்பா. நீ இன்னைக்கு சாக போற, அது மரணம் இல்ல, அடையாளம். உன் மூத்த தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுல, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்குப்பா, ஆம்பளை பிள்ளை. உன் பேரு தான் வச்சிருக்க, கும்புத்தேவன். கொம்பு என்ற கொம்புதேவன் சட்டத்திற்கு புறம்பாக சமுதாய சீர்திருத்தம் என்று கருதி தகுந்த சாட்சியங்களுடனும் சாட்சிகள் இல்லாமலும் பல கொலைகள் செய்ததை தானே முன்வந்து ஒப்புக்கொண்டதால் இந்திய தண்டனை சட்டம் 302 கீழ் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவரின் ஒப்புதலுடன் இன்று அதிகாலை 6:30 மணி அளவில் அது நிறைவேற்றப்படுகிறது.